அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்பட்டிகளின் 31வது போட்டியாக இன்றைய தினம் ஆர்சிபி மற்றும் கேகேஆர் ஆகிய இரண்டு அணிகளுக்கிடையிலான போட்டி நடைபெறவுள்ளது. இந்த போட்டியிலே ஆர்சிபி அணியிலே 4 பகுப்பந்து வீச்சாளர்கள் பயன்படுத்தப் போகின்றார்கள் என்பது தொடர்பான ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கமைய ஆர்சிபி அணியானவர்கள் எந்தெந்த பகுப்பந்து வீச்சாளர்களை அவர்கள் பயன்படுத்தப் போகின்றார்கள் என்பதனையே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த ஆர்சிபி அணியானவர்கள் 4 பகுப்பந்து வீச்சாளர்கள் என்கின்ற முறையிலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்சிபி அணியிலே மொத்தமாக மிக முக்கியமாக 6 பகுப்பந்து வீச்சாளர்கள் காணப்படுகின்றார்கள். இதன் அடிப்படையில் 3 இந்திய பகுப்பந்து வீச்சாளர்களாக முகமது சிராஜ், கர்ஷ பட்டேல், நவ்தீப் சைனி ஆகிய 3 இந்திய பகுப்பந்து வீச்சாளர்களும், 3 வெளிநாட்டு பகுப்பந்து வீச்சாளர்களாக துஷ்மந்த சமீர, கைல் ஜெமிசன், ஜோர்ஜ் காட்டன் ஆகிய 3 வீரர்களும் காணப்படுகின்றார்கள். இந்த 6 வீரர்களிலிருந்து அவர்கள் இந்த போட்டியிலே பயன்படுத்துகின்ற 4 பகுப்பந்து வீச்சாளர்களாக நவ்தீப் சைனி, முகமது சிராஜ், கர்ஷ பட்டேல், அதனோடு இணைந்தவாறு கைல் ஜெமிசன் அவர்களுக்கு இந்த போட்டியிலே வாய்ப்பினை வழங்குகின்றார்கள் என்பது தொடர்பாக ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இந்த தகவலானது உத்தியோகபூர்வம் இல்லாத ஒரு தகவலாக கிடைக்கின்றது. இருப்பினும் என்னை பொறுத்தவரையில் இந்த அவர்களுடைய பிளேயிங் லெவனிலே இந்த 4 பகுப்பந்து வீச்சாளர்களையும் பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியினுடைய எழுச்சியினை என்னை பொறுத்தவரையில் கேகேஆர் அணியினரால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் ஒன்று அமையும் என நான் நினைக்கின்றேன். இந்த தெரிவு என்னை பொறுத்தவரையில் சரியான ஒரு தெரிவாக காணப்படுகிறது. உங்களுக்கு அது எவ்வாறு காணப்படுகின்றது என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.